இப்போது மேரத்தான் ரன்னிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பட் நீங்கள் ஒரு ரன்னர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெனிஃபிட்ஸ்க்கெல்லாம் பின்னாடி நிறைய. இன்ஃபேக்ட் நான் வந்து காயகல்பாவும் நம்மளோட சிம்பிளிஃபைடு ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ண பண்ண எனக்கு மேரத்தான் ரன்னிங்கை விட என்னோடய வெயிட்டை இன்னும் பெட்டராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியறதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்குள்ள ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நிம்மதி இருக்குது. என் பேர் சுபா. நான் வந்து ஒரு மதர், ஹோம் மேக்கர், பேங்கிங் ப்ரொஃபஷனல், மேரத்தான் ரன்னர், அப்பப்போ ட்ரெக்கிங்னு மலை மேலேயும் ஏறிட்டு வருவேங்க. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு நல்ல முழுமையான நிறைவு தரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை யோகா ப்ராக்டிஸ் தான். சரி, இது இவ்வளோலாம் பண்ணிவிட்டு ஏன் ஸ்கை யோகா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்போது வந்து கேரியரில் ஒர்க்கில் எல்லாருக்குமே தெரியும், டார்கெட்ஸ் உண்டு, ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏகப்பட்ட டெட்லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்கை யோகா பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. எனக்கு வந்து ஒர்க்லேயும் பெஸ்ட் கொடுக்க முடிஞ்சுது, ஃபேமிலிலையும் என்னால் நல்லா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது வந்து கார்ப்பரேட் லைஃப்பில் நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஏங்க, நின்னா பிபிடி, உட்காந்தா பிபிடி, இருமினா பிபிடி, தும்மினா பிபிடி, அந்த அளவுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மிகையாகாது, இது உண்மை. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ஸை இல்லை இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாஸஸ் இருப்பாங்க. ஸோ இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, நிறைய லெவல்ஸ் இருக்கும், லேயர்ஸ் இருக்கும், நிறைய அடித்தல் திருத்தல்லாம் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் ஸ்கை யோகாவில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க இல்லையா, நல்ல ஆத்மார்த்தமாக ஒரு சங்கல்பமோ இல்லை ஒரு வாழ்த்தோ இல்லை ஒரு அருட்காப்போ போட்டுட்டு நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணேன்னா அதோட எஃபெக்டே வேறு, அதெல்லாம் மேஜிக் மாதிரி எனக்கு கிளிக் ஆகிருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே எனக்கு ஈஸியாக எனக்கு த்ரூ ஆகிருக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கடைப்பிடிச்சதுனால. அதுக்கப்புறம் ரன்னிங் பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஆக்சிடென்டலாக தான் மேரத்தான் ரன்னிங்குள்ளே வந்தது. இப்போது மேரத்தான் ரன்னிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பட் நீங்கள் ஒரு ரன்னர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெனிஃபிட்ஸ்க்கெல்லாம் பின்னாடி நிறைய அடிபடுவாங்க, நிறைய வலிகள் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நிறைய ரெஸ்ட்டு தேவைப்படும். இப்போது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளோட டே டு டே லைஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேர் ஆஃப் ஷூஸ் வேணும், ரன்னிங் ட்ராக்ஸ் வேணும், கியர் வேணும், எல்லாத்துக்கும் செலவாகும். பட் இங்கே தான் வந்து ஸ்கை யோகா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த உடற்பயிற்சி பண்ணுறோம். இதில் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி வந்துடுறது. அண்டு இன்ஃபேக்ட் நான் வந்து காயகல்பாவும் நம்மளோட சிம்பிளிஃபைடு ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ண பண்ண எனக்கு மேரத்தான் ரன்னிங்கை விட என்னோடய வெயிட்டை இன்னும் பெட்டராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியறதுன்னே நான் சொல்லுவேன். மேலே பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு அளவு முறை வந்துடுறது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, எண்ணுகிற எண்ணங்கள்லேருந்து, நம்மளோட உடல் உழைப்பு எல்லாத்துலேயும் ஒரு அளவு முறை வருது. நம்மளோட தூக்கத்தோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நிம்மதி இருக்குது. ஸோ இந்த நிம்மதி வந்து மேலே மேலே என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ஃபேமிலிலையும் இது ஸ்ப்ரெட் ஆகுது, நம்மளோட கம்யூனிட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்கை யோகா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அது நம்மளுக்கு வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளது மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.